வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிஸ்ட்ரி சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் டிஎன்பிசி குரூப் 4 2019 ஸ்டாண்டர்ட் ஐபிஎஸ் கிரேட் 3 கேண்டிடேட் லிஸ்ட்டு. நான் 4th December 7th டிசம்பர் வரைக்கும் இருக்கிற லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபர்தராக அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஆக்சுவலாக அஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்துட்ருக்கபடி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம்மரி, இந்த சம்மரி படி பார்க்கும்போது இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்க தான், 1858 கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க. இதான் வந்து இனிமேல் போக போகிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி பொசிஷனில் எல்லா வேகன்சிஸும் கிளியர் ஆகிடுச்சு. அதாவது ஜென்ரல் கிளியர் ஆகிடுச்சு, எம்பிசி கிளியர் ஆகிடுச்சு, பிசி கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி அருந்தது இயர், எஸ்டி அண்ட் அதுக்கடுத்து பிசி முஸ்லீம் மட்டும்தான் இருக்குது. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுதான் மொத்தம் போகிறது. பட் ஆக்சுவலாக 4ஆம் தேதி 277, 5ஆம் தேதி 283, 7ஆம் தேதி 262 இது செஷனு. பட் ஆனால் என்னென்னா இப்போ கேண்டிடேட்ஸோட வேகன்சிஸ் இல்லாதனால யார் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து கூப்பிட்றாங்க, சரிங்களா? அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 277 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி 20 பேர் மார்னிங், எஸ்சி அருந்தது இயர் 3 பேர், எஸ்டி 6 மேல, பிசி முஸ்லீமும் கிடையாது. அதே போல் ஆஃப்டர்நூன் செஷனில் பார்த்தீங்கன்னா 17 பேர் எஸ்சி, எஸ்சி அருந்தது இயர் 3 பேர், எஸ்டி 1, பிசி முஸ்லீம் 2 பேர் இருக்காங்க. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து 20 பேர், எஸ்சி அருந்ததியில் ஒருத்தர். அதே போல் 5ஆம் தேதி ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி 21 பேர், எஸ்சி அருந்தது இயர் 1, எஸ்டியில் 1, பிசி முஸ்லீமில் 1. அப்புறம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 17 பேர் மார்னிங், எஸ்சி அருந்தது இயர் ஒருத்தவங்க. அதே போல் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா எஸ்சி 20 பேர், எஸ்சி இறந்தது 2 பேர், மற்ற பிசி முஸ்லீம் ஒருத்தர். இதாங்க 4, 5, 7ஆம் தேதி போகிறவங்களுக்கு லிஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸில் யார் போகிறாங்கிற பார்க்கும்போது 20 பேரோட ஸ்பிளிட் அப், நான் பிஎஸ்டிம் யார், பிஎஸ்டிம் யாருங்கிற ஸ்பிளிட் அப், 4ஆம் தேதிக்கு, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, இந்த 3க்கும் எஸ்சி கேண்டிடேட்ஸோட இந்த ஸ்பிளிட் அப் போட்டாச்சுங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர் அவங்க 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 3 பேரும், ஆஃப்டர்நூன் 3 பேர், 5ஆம் தேதி ஒருத்தர், ஆஃப்டர்நூன் ஒருத்தர், 7ஆம் தேதி ஒருத்தர் ஒருத்தர், இந்த இவங்க தான் போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஒருத்தரும், 5ஆம் தேதி ஒருத்தரும் போகிறாங்க, 7ஆம் தேதி யாரும் இல்லை. பிசி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 2 பேரும், 5ஆம் தேதி ஒருத்தர், 7ஆம் தேதி ஒருத்தர், இவங்க தான் போகிறாங்க. இது பிசி முஸ்லீமோட கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு, அவங்களுடைய மார்க்ஸ், சரிங்களா? 4ஆம் தேதி 2 பேரும், 5ஆம் தேதி ஒருத்தர், 7ஆம் தேதி ஒருத்தர் போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய லிஸ்ட்டு, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஒருத்தரும், 5ஆம் தேதி ஒருத்தரும் போகிறாங்க. இது அவங்களுடைய லிஸ்ட்டு. அதுக்கடுத்து எஸ்சி அருந்ததியரில் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி போகிறவங்க, 5ஆம் தேதி போகிறவங்க, 7ஆம் தேதி போகிறவங்களுடைய லிஸ்ட்டுங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ், இதான் எஸ்சி கேண்டிடேட்ஸோட 4ஆம் தேதி போகிறவங்க, மார்னிங் செஷன் போகிறவங்களோட லிஸ்ட்டு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 4ஆம் தேதி ஆஃப்டர்நூன் போகிறவங்களுடைய லிஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி மார்னிங் போகிறவங்களோட லிஸ்ட்டு, 5ஆம் தேதி ஆஃப்டர்நூன் போகிறவங்களோட லிஸ்ட்டு. அதுக்கடுத்து 7ஆம் தேதி தான் கவுன்சிலிங், ஸோ 7ஆம் தேதி போகிறவங்களோட லிஸ்ட்டு, 7ஆம் தேதி ஆஃப்டர்நூன் போகிறவங்களோட லிஸ்ட்டுங்க. ஓகே, இன்னும் இந்த சீக்வன்ஸில் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபர்தராக அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது குறி இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9446481414க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபர்தராக அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஹிஸ்ட்ரி சொல்யூஷன்.